வணக்கம். தெனாலிராமன் கதைகள். ராஜகுருவை பழிக்கு பழி வாங்குதல். ஒரு நாள் அதிகாலை நேரம் ராஜகுரு குளத்துக்கு குளிக்க சென்றார். அப்பொழுது அவரை அறியாமலேயே தெனாலிராமன் பின்தொடர்ந்தான். குளிக்கரையை அடைந்ததும் ராஜகுரு துணிமணிகளை எல்லாம் களைத்து கரையில் வைத்துவிட்டு நிர்வாணமாக குளத்தில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தார். மறைந்திருந்த தெனாலிராமன் ராஜகுருவின் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு மறைந்துவிட்டான். குளித்து முடித்து கரையேறிய ராஜகுரு துணிமணிகளை காணாது திடுகிடு என்று உடனடியாக தெனாலிராமன் அவர் முன் தோன்றினார். தெனாலிராமன், எனது துணிமணிகளை கொடி என்று கெஞ்சினார். அதற்கு தெனாலிராமனோ, உன் துணிமணிகளை நான் பார்க்கவில்லை, நானும் குளிக்கவே இங்கு வந்தேன், என்னிடம் வம்பு செய்யாதீர் என்றார். ராமா, என் துணிமணிகளை கொடுத்து விடு, இன்னும் சிறிது நேரத்தில் நன்கு விடிய போகிறது, இக்குளத்துக்கு பெண்கள் குளிக்க வந்து விடுவார்கள், உடனே என் துணிமணிகளை கொடி என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினார். அவர்கள் கெஞ்சுதலை கேட்ட தெனாலிராமன், என் நிபந்தனைக்குட்பட்டால் உன் துணிகளை தருகிறேன், இல்லையேல் தர முடியாது என்று குறிப்பிட்டார். என்னை அரண்மனை வரை உன் தோளில் சுமந்து செல்ல வேண்டும், அப்படி என்றால் தருகிறேன், இல்லை என்றால் தர முடியாது என்று குறிப்பிட்டார். தெனாலிராமன் மிக பொல்லாதவன் என அறிந்து கொண்ட ராஜகுரு சம்மதித்தார். பின் துணிமணிகளை ராஜகுருவிடம் கொடுத்தான். உடையணிந்து கொண்டு ராஜகுரு தெனாலிராமனை தன் தோள் மீது சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். இதை ஊர் மக்கள் அனைவரும் வேடிக்கையாக பார்த்து கொண்டனர். இதை மன்னர் கிருஷ்ண தேவராயரும் உப்பரிகையில் இருந்து பார்த்து விட்டார். உடனே தன் காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார். அதாவது, தோள் மேல் இருப்பவனை நன்கு உதைத்து என் முன் நிற்பாட்டுங்கள் என்று உப்பரிகையில் இருந்து மன்னன் பார்த்து விட்டதை அறிந்த தெனாலிராமன் அவர் தோளில் இருந்து இறங்கி அவர்கள் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். ஐயா, என்னை மன்னியுங்கள், ராஜகுருவை அவமானப்படுத்திய பாவம் என்னை சும்மாவிடது, ஆகையால் நான் தோள் மீது தாங்கள் அமருங்கள், நான் உங்களை சுமந்து செல்கிறேன் என்றான். அவன் பேச்சை உண்மை என்று நம்பிய ராஜகுரு தெனாலிராமன் தோள் மீது உட்கார்ந்து கொண்டான். தெனாலிராமன் ராஜகுருவை சுமந்து சென்று கொண்டிருக்கையில் காவலர்கள் அருகில் வந்துவிட்டனர். ராஜகுரு நைய புடைந்து மன்னர் முன் நிற்பாட்டினார்கள். இதை பார்த்த மன்னர் ராஜகுருவை ஏன் அடித்தீர்கள் என வினவினான். அதற்கு காவலர்கள், தெனாலிராமன் தோள் மீது அமர்ந்து இருந்தவர்தான் இந்த ராஜகுரு, தாங்கள் தானே தோள் மீது அமர்ந்திருப்பவரை அடித்து உதைக்க சொன்னீர்கள், அதன்படியே செய்துள்ளோம் என்றார். மன்னர் ராஜகுருவை அழைத்து விவரத்தை கேட்டார். ராஜகுருவும் தன் தவறை உண்மை என்று ஒத்துக்கொண்டார். தெனாலிராமன் செய்கை மன்னருக்கு நகைச்சுவையுண்டு பண்ணினாலும் அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை வழங்கி விரும்பினார். ஆகையால் தெனாலிராமனை அழைத்து வர அரண்மனை காவலர்களை அனுப்பினார். காவலர்களும் தெனாலிராமனை சிறிது நேரத்தில் மன்னர் முன்கொண்டு வந்து நிற்பாட்டினார்கள். தெனாலிராமன், நீ ராஜகுருவை அவமானப்படுத்திவிட்டாய், மேலும் அவரை உதையும் வாங்க வைத்துவிட்டார், இது மன்னிக்க முடியாத குற்றம், ஆகவே உன்னை சிரத்தேசம் செய்ய உத்தரவிடுகிறேன் என்றார் மன்னர். இதை கேட்ட தெனாலிராமன் தன் உயிருக்கு ஆபத்தை வந்ததை எண்ணி வருந்தினார். அவன் தன் இஷ்ட தேவதையான காளி தேவியை தன்னை காப்பாற்றும்படி மனதிற்குள் துதித்தான். காவலர்களும் அவனை கொலை செய்ய அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அவர்களிடம் தன்னை விட்டுவிடும்படியும் பணமும் தருவதாக வேண்டினான். காவலர்களும் பணத்தை பெற்றுக் கொண்டு அவனது வேண்டுகோளுக்கு இணங்கி கொலை செய்யாமல் விட்டுவிட்டனர். இனி ஊரில் இருக்காதே, வேறு எங்கேயாவது போய்விடு என்று சொன்னார்கள். அவர்களிடம் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லியே தெனாலிராமன் தன் வீட்டிலேயே ஒளிந்து கொண்டான். காவலர்களும் ஒரு கோழியை அறுத்து அதன் ரத்தத்தை வாளில் தடவி மன்னரிடம் தெனாலிராமனை கொலை செய்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார். மன்னரும் இதை உண்மை என்று நம்பினார். தெனாலிராமன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுவதும் தீ போல் பரவியது. அப்பொழுது சில அந்தணர்கள் மன்னரை சந்தித்தனர். நியாயமாக ஒரு பார்ப்பனரை கொன்றது மிக கொடிய பாவம், அவனது ஆவி தங்களுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைக்கும் என்றனர். இதை கேட்ட மன்னர் கலங்கினார். இதற்கும் பரிகாரம் என்னவென்று கேட்டார். அதற்கு அந்தணர்கள், அவன் ஆவி சாந்தியடை அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டிற்கு சென்று பூஜை செய்தால் நலம் என்றார். உடனே மன்னர் ராஜகுருவை அழைத்து அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டில் தெனாலிராமன் ஆவிக்கு பூஜை செய்ய உத்தரவிட்டார். அதை கேட்ட ராஜகுரு நடுநடுங்கினார். நடுக்காட்டில் நள்ளிரவு நேரத்தில் பூஜை செய்வது என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார். அப்படி என்றால் துணைக்கு சில புரோகிதர்களையும் அழைத்து செல்லுங்கள் என மிக கண்டிப்புடன் மன்னர் கட்டளையிட்டார். மன்னர் கட்டளையை மீற முடியாத ராஜகுரு பூஜைக்கு ஒப்புக்கொண்டார். அமாவாசை அன்று நள்ளிரவு புரோகிதர்கள் சதிகம் சுடுகாட்டிற்கு சென்று பூஜை நடத்தினர். ராஜகுரு பூஜையின் இறுதியில் அங்கிருந்த மரத்தை மேல் நோக்கி பார்த்து, தெனாலிராமனின் ஆவியாக பிரம்ம ராட்சசனே என்று பலத்த குரலில் அழைத்து எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே, உன் ஆன்மா சாந்தி அடைய பூஜை செய்துள்ளோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மரத்திலிருந்து ஒரு உருவம் பயங்கர சத்தத்தோடு கீழே குதித்தது. இதை பார்த்த ராஜகுருவும் புரோகிதர்களும் பயத்தால் நடுநடுங்கி அலறி அடித்துக் கொண்டு அரண்மனை கோடினார்கள். அப்பொழுது நடுநீசி நேரமாதலால் மன்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். இருப்பினும் மன்னரை எழுப்பினார். நடந்தவற்றை நடுக்கத்தோடு கூறினார். இதை கேட்ட மன்னர் இதற்கு பரிகாரம் காண ஆழ்ந்த யோசனை செய்தார். பின் ஒரு முடிவுக்கு வந்தார். தெனாலிராமன் ஆவியாக பிரம்ம ராட்சசனை ஒழித்து கட்டி நாட்டிற்கு நன்மை உண்டாக செய்பவர்களுக்கு 1000 பொன் பரிசளிக்கப்படும் என்று பறைசாற்றி அறிவிக்க செய்தார். இதை கேட்ட நாட்டு மக்கள் யாரும் பிரம்ம ராட்சசனை ஒழித்து கட்ட முன்வரவில்லை. சில நாட்களுக்கு பின் ஒரு துறவி மன்னரை காண வந்தார். மன்னரும் அந்த துறவியிடம் தெனாலிராமன் ஆவியாக பிரம்ம ராட்சசனை ஒழித்து கட்டும்படி வேண்டினார். இதை கேட்ட துறவியர், மன்னர் பெருமானே, கவலையை விடுங்கள், பிரம்ம ராட்சசனை என்னால் முடிந்தளவு ஒழித்து கட்ட முயற்சிக்கிறேன், இது நிரந்தரமான ஏற்பாடு
நன்றாக இருக்காது. மீண்டும் தெனாலிராமன் உயிர் பெற்று வந்தால்தான் பிரம்ம ராட்சசனுடைய அட்டகாசம் சுத்தமாக குறையும் என்றார். அப்படியானால் தங்களால் மீண்டும் தெனாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா என வினவினார் மன்னர். ஓ, தாராளமாக என்னால் முடியும் என்றார் துறவி. மன்னர் மகிழ்ந்து, தாங்கள் தெனாலிராமனை உயிர்ப்பித்து காட்டுங்கள், அதுவே எனக்கு போதும் என்றார். உடனே துறவியார் தான் அணிந்திருந்த வேடத்தை கலைத்தார். நான் தான் தெனாலிராமன், துறவி வேடத்தில் வந்தேன் என்றார். இதை அறிந்த மன்னர் மகிழ்ந்து தெனாலிராமனை கட்டி தழுவி கொண்டார். பின் 1000 பொன் பரிசளித்தார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.